நாயனாதீவுக்கு போகிற ரோட் வந்து இந்தியாவில் பொங்குடுதீவு வேறும் பொங்குடுதீவுக்கு அடுத்த நாயனாதீவுக்கு போகிற போட்டில் போகிற ரோட் வேணும். அதில் இருக்கிற ரோட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பல காலமாக இப்படியே தான் இருக்க போகுது இருக்குது. எப்போ தான் எப்போ திருத்து வாங்கன்னு தெரியலை. இந்த பெரிய பாலமாக கருதப்படுது. இங்கே வட மாநிலத்திலேயே கடலுக்கு நடுவாவில் போகிற பெரிய பாலமாக வந்து இந்த பாலம் கருதப்படுது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குழாயர் போட்டிருக்காங்க. நன்னீர் திட்டம் முடிந்த குழாயலால் தான் நல்ல தனியாக அங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போகிறேன்ற மாதிரி செய்திருக்கலாங்க. கடலுக்கு மேலால் நல்லா அப்படியோ எல்லாம் தூக்கி தூக்கி அடிக்குதா. அவ்வளோ வந்து குன்று குழியுமாக இருக்குது. கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு மேலால் போடாமல் தான் இருக்கும். வருஷங்கள் வந்து நாங்கள் குறிப்பிட்டு சொல்லல. எங்கடா எங்கடா வலிக்கிறீங்க? ஆ என்ன அந்த மாதிரி நடந்து போற போஸ் கொடுக்குறாங்க. எத்தனை மாணவ படிக்கிற? எந்த பள்ளிக்கூடம்? என்ன பேர் பிள்ளைக்கு? எங்கடா இந்த போஸ் எல்லாம் பார்த்த நீங்கள்? என்ன எங்க வாத்தறி? ஏ மோட்டி ஜெயல் பார்க்கலையா நீங்க? கொஞ்சம் பொடியங்கள் வந்து வேற லெவல்லாம் இருக்கிறாங்களே. பாத்தியா பொடிய உணவு சொல்லி தாராள். என்ன இந்த தலையில கட்டி இருக்கெல்லாம் ஒடுங்கோ தொப்பியில போட்டு விட்டு திரியோ. பொடியா மோட்டர் சைக்கிள் கேறியில தலை சந்தோஷம் பார்த்தா. 3-4 வயசு நாங்கள்ல எத்தனை வயசுல மோட்டர் சைக்கிள் நாங்கள் சரி விட. ஆனா இந்த ஜெனரேஷன்ல இதா இருக்கணும். நீ குதிரை என்ன? வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னா வந்து புங்குடுதீவு நோக்கிய பயணம் ஒன்று பேசிக்கொண்டுறோம். இதில் பாருங்க இதால் நேராக போனால் வந்து நயனாதீவுக்கு போகும். புங்குடுதீவு வாயில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா வாயில்களும் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது இந்த புங்குடுதீவு வாயில். அதில் பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த வாயிலுக்கு உள்ள அளவுக்கு போகிறோம். நாங்களும் கனடாவுக்கு போகிறதான் வாரம்.
எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த வீடியோவில் பொங்குடி தீவு ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காம கிட்ட சேனல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். யாழ்ப்பாணத்தில் இருந்தோடு இப்படியான தரமான வீடியோக்களை வந்து வளர்த்தி கொண்டிருக்கிறோம். எங்களோட பழைய வீடியோக்கள் பார்க்கணுமெண்டவர்கள் எங்களுடைய சேனலை கிளிக் பண்ணி மறக்காமல் இருக்கா சேனல் பழைய சேனலில் போய் பாருங்கள். எங்களுடைய சேனலில் இருக்கிற பழைய வீடியோஸ் இருக்கா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்ற நம்பிக்கையோடு சொல்கிறோம். அதிலே வந்து எக்கச்சக்க வீடுகள் வந்து கைவிடப்பட்டிருக்காங்க. இப்போ இதுலேயே இந்த தொட்டி கட்டியிருக்கேன் வந்து இந்தியாவில் மாடல் மேய்க்க விடுறாங்க. அப்போ மாடலுக்கு தண்ணி காட்டுறாங்க வந்து இந்த தொட்டியில் தண்ணி காட்டுறாரு. ஏன்னா குளங்களில் வந்து தண்ணியில் பெருசாக வாங்கிட்டு இருக்காரு. பஸ் ஸ்டாண்டு தான் பஸ் ஸ்டாண்டு இல்லாமல் எப்படி இருக்கிறதாரு. அது மீதிலே இப்படி தான் இருக்கு. எக்கச்சக்க வீடுகள் வந்து கைவிடப்பட்டிருக்கு. ஸ்டார்ட்லேயே பார்க்க போனீங்கன்னா அந்த தொடக்கத்திலேயே வந்து கணக்க வீடுகள் வந்து ஆற்றலாம். இந்த வீடு அடுக்கில் எல்லாம் அந்த ஆலமரம் எல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த திண்ட அப்படி ஒரு ஆலமரம் வளர்ந்துருக்கு. ஓ இல்லை ஸ்டார்ட்லேயே எப்படி இருக்கு. பட்டை மரம் ஒன்று நிற்குது பாருங்க. நல்ல மரம் இல்லை இவ்வளோ குளத்துக்கு பக்கத்தில் பட்டை மரம் ஒன்று நிற்குது. அந்த அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க, விநாயகர் கோயில். எவ்வளோ அண்ணா நாங்கள் ரெண்டு நூறுரூவாயா என்ன எப்படி சொல்கிறீங்க? தேடி பிடிச்சி விட்ற எவ்வளோ தே கவலை தெரியும். நான் தேடி போனால் மேலே போனால் இது விடாது. நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு தாங்க. அது இருக்குது நொங்கு இருக்கிற காலம். இப்போ நொங்கு இல்லை, தேடி பிடிக்கும் நொங்கு இருக்காது. சரி வெட்டுங்க வெட்டுங்க. எப்படி குளக்கரை புங்குடு தீவில் குளக்கரைக்கு பக்கத்தில் வந்து இந்த ஒரு நொங்கு குடிக்க போகிறோம் பாருங்கள். இதை இதை இது அது அந்த மாதிரி வக்கைக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். எவ்வளோத்துக்கு எனக்கு எவ்வளோத்துக்கு வந்து இதாக ஆகிட்டு வேறு அப்படியே அப்படி அது அமர்த்தினால எவ்வளோத்துக்கு சூரியன் ஆமாம் அவ்வளோத்துக்கு வந்து தண்ணி தான் அதை எடுக்கும். நல்லா சூருதுடா அடே. இங்க எதிர்கிழக்கில் இருக்கிறதெல்லாம்
என்ன கவரா வேட் எப்படி இருக்கு இங்கே வந்து செட்டில் ஆக போறீங்களோ நல்ல குழம்பு வேற லெவல இதில் வந்தீங்கன்னா இப்படி போய் இப்படி திரும்ப இந்த ரோடு இப்படி இப்படி இதால் இப்படி திரும்ப என்ன ரோடு இப்படி இப்படி பிரியுது அப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற மக்கள் சாமான் வேணுமெண்டா எங்கே எங்கே இருக்கிற இஞ்சால இருக்கிற டவுனு தான் போகணும் என்ன இதுக்குள்ளே உள்ள பகுதி இதுக்குள்ளே வாங்கணும் ஆனால் இதுன்ற மெயின் சந்தை வந்தது என்ன என்ன நடைமுறைப்படுத்து இது இந்த முத்தவழி முத்தவழி பொது சந்தை எண்டா இல்லை இருக்குது அதை இன்னும் நடைமுறைப்படுத்த இல்லை கடையில் வச்சுருக்காங்க கொடுக்குறாங்களே தராங்க கட்டி இருக்கு புதுசாக இருக்கு அதுக்குள்ள மீன் மீன் வர மட்டும்தான் நடக்குது மற்ற சின்ன சாப்பாடு கடை கிடக்கு டெய்லர் கடை கிடக்குது மற்ற ஒரு கோழி கடை ஒன்று கிடக்குது மற்றபடி அதுக்குள்ள செலவுன்னு அது இது அந்த கணக்கு கொண்டு வந்தவங்களும் இன்னும் கொடுக்கும் அது அவங்க பிரதேச அதை ஒரு நடைமுறைப்படுத்த இப்போ நாங்கள் டவுன் பார்க்கணுன்னா இங்கே அதில் போகணும் என்ன ஓ டவுன் பார்க்கணும் அது ஒரு சந்தி மற்றது இதுதான் சந்தி இப்போ வலிக்கணுமா குங்குடுதீவு வித்தியாலயம் ஓ எப்படி இருக்கேன் வணங்கறலாம் கடற்கரை சைட் அந்த மாதிரி இருக்கு ஒரு இது ஒரு இடத்துலயும் இப்படி பார்க்கவே இல்லை இப்போ நாங்கள் அந்த பணம் வட லீக்கில் நடந்து போகிறோம் இந்த இது ஃபுல்லாகவே வந்து தனி அங்கால இதில் கடல் இருக்குதான் இது வந்து தொங்கல் இடம் பொங்குடுதீவு தொங்கல் முனையில் நிற்கிறோம் இந்த அதில் அந்த கணக்கு போட்டில் அனுப்பாட்டு வச்சுக்கிறாங்க அது வலையெல்லாம் இருக்குது இப்போ நான் போய்க்காது இந்த இது காட்டுறேன் அப்படி இருக்கும்
இதுதான் அந்த பொங்குடுதீவு கடற்கரை. இந்த மாதிரி நீட்டாக இருக்கு, குளிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. வெள்ளையா அதில் மீன் பிடிக்கிற போட்டு வலி பாட்டி வச்சுக்கிட்டேன். தண்ணியை பாருங்க, தண்ணி அவ்வளோ நீட்டாக இருக்கு. வேற லெவலில் இருக்கு இந்த கடற்கரையோடு சேர்த்து இந்த பனைமரம், இந்த கடல் தாவரங்கள். சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே பெருசாக ஆக்கள் வரையில் வேண்டபடியாக இது இன்னும் அந்த இயற்கை அளவோட இயற்கை அளவு மாறாமல் இருக்குது. உள்ளாவே வந்து பனைமரம். இவ்வளவு பனைமரம் நிற்க எங்களுக்கு நொங்கு அந்த விலைக்கு தந்துட்டாரந்தாட்டா. என்ன யாழ்ப்பாணத்திலே நாங்கள் அதை விட குறைய விலைக்கு தான் குடிக்கிறார்கள். சரி, என்ன செய்கிறார், அவன் உழைப்பு தானே, இருந்துட்டு போய் தானே விற்கிறது. இவ்வளோ பனைமரம் நிற்க அந்த விலைக்கு எங்களுக்கு நொங்கு தந்தவள். சீசன் முடிஞ்சான். இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஆள் ஒரு ஃபோட்டோ போடும்போது தான் நாங்கள் சிம்பிளாக ஒரு கொமெண்டோட நிப்பாட்டிடுவோம். ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்கிறக்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், எவ்வளோ இப்படியான இடங்களில் நிற்கோடும், எவ்வளோ மணி நேரம் பொறுத்திருக்கோடும்ன்ற ஒரு கஷ்டத்தை வந்து எங்களை ஃபோட்டோகிராஃபர் தரிசிகிட பார்த்து தெரிஞ்சு விடலாம். அவன்ட்ட எவ்வளோ 1000 ரூபா வெயிட் பண்ணுறா. கட்டாயம் பாரு, நீ ஒரு ஃபோட்டோகிராஃபர்ரா, டேய் ஏதோ ஒரு படத்தில் வரும் அப்படி. இதான் அந்த கும்படி கடற்கரை. நல்ல வியூவா இருக்குண்டா. தோப்புன்னு சொல்ல அவன்டா எவ்வளோ லைனாக இதில் போட்டுருக்கான் அவனை, அவ்வளோ வந்து பனை மரம். இந்த இடங்களுக்கு பல வரலாறுகள் இருக்கு. இது கோயில் ஒன்றுக்கு போகுது. ராஜேஸ்வரி அம்மாள் தேவஸ்தானம் கோயில் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கு. கட்டிட்டு கூட ஒரு பெரிய தூண்கள் இருக்குண்டா. நல்ல பெரிய கோயில் ஒன்றா இருக்கு. மண்ணுக்கு பெரிய ஒரு பிரம்மாண்ட கோயிலா இருக்கு. அடிபடாம நீ ரோட்டை பார்த்து பயப்படாத. இந்த
பொங்குடு தீவில் இருக்கிற ஒரு இடத்துல இறங்கியிருக்கோம். இந்த பிரதேசத்தில் இருக்கிற வீடுகளை பாருங்கள், எவ்வளோத்துக்கு சேதமடைஞ்சு போயிருக்காங்க. இந்த இடத்துக்கு என்ன பேர்ரா? இந்த இடத்துக்கு என்ன பேர், என்ன பேருடா இந்த இடத்துக்கு என்ன என்னன்னு சொல்ற? அது இல்ல, இது கொண்டு பேர் ஒன்றும் இல்ல. தெரியாது. பள்ளிக்கூடத்துக்கு எதுல போறனே? எது இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போறனே? பஸ்ல. எங்க பள்ளிக்கூடம் இருக்கு? பக்கத்துலயே. ஆர்சி. சரி படி. நான் இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக பண மரம், அதில் ஈச்ச மரங்கள் நிற்குது. அந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்காண்டு. ஓ, இந்த வீட்டை பாருங்க. அவனுக்கு மதிய பேரா? அவனுக்கு மதிய பேர். இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் இப்போ போகிறோம். போகலாம் தானே? போகலாம், கட்டாயம் கட்டாயம் போகலாம். ஏண்டா கதவுகள் ஒன்றும் இல்லை, திறந்த வீட்டுக்குள்ள நாயில் உடைஞ்ச பேர் உள்ளேன்னு சொல்லி. இந்த வீட்டை பாருங்க. இந்த பழைய முறை என்ன வீடுடா? அதுக்கு பேர் நாச்சியார் வீடு. அது இல்லையா? இது அந்த பழைய இதில் கட்டியிருக்கு. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகியக்கே இந்த வேறு கோலங்கள் பூக்கள் எல்லாம் போட்டிருக்கு.